புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேயர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வை மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சோர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிஜி, ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய சோகம் எதுனாக்கா, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்படும் போது அந்த அவமானம், அதெல்லாம் தான். இப்போ ஒருத்தருடைய கால் பெருவிரல் ரேகையை வச்சு இந்த ரேகை அமைப்பு இருக்கு, அதனால இவங்க நாளைக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு முன்கூட்டியே அறிந்து சொல்ல இயலுமா? நாம் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வட்டத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய தலையில் எந்தளவுக்கு நம்ம வெயிட்டு சுமந்துக்கலான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களால் இன்றைக்கி இப்போ கரண்ட்டில் வந்து உங்களுக்கு 10 kg வெயிட்டு தான் தலையில் வைக்க முடியும், 10 kg வைங்க. நாளைக்கு இன்றைக்கி விட பாடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகலாம், 10 வந்து 15 kg ஆகலாம். அது மாதிரி நீங்கள் வாழ்க்கை அடியெடுத்து வைங்க. அதுதான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் அகல்கால் வைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து நம்ம தகுதிக்கு மேலே அகல்கால் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கால் பெருவரல் ரேகை பொறுத்த வரைக்கும் கடன்கிறது லக்ஷ்மி, காசுங்கிறது லக்ஷ்மி. இன்றைக்கி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு லக்ஷ்மி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு பிரதானப்படுத்தணும். எந்த அளவுக்கு லக்ஷ்மி உள்ளே இருக்குங்கிறது பலப்படுத்தணும். லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தால், இன்றைக்கி சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுடிசம் பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது சமுதாயத்துக்கு வந்து நேர் எது மறைவான சில தவறுகள் தான் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் ஃபினான்ஷியல் காசு பார்த்திங்கன்னா அள்ளி அரைச்சிட்ருப்பான். நல்ல விதத்தில் வந்த காசுக்கு இல்லை, அடுத்தவனை மிரட்டி வாங்குகிற காசு, பிடுங்குற காசு. அந்த காசு பார்த்திங்கன்னா இவன் அடுத்தவனுக்கு விட்டுக்கிட்டே இருப்பான். அது லக்ஷ்மி கணக்கிலே வராது. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அவன் ஒரு நாளைக்கு உடஞ்சிருவான். நிரந்தரம் இல்லது அது அந்த வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு நிரந்தரம் முக்கியம், நிலை முக்கியம், நம்பிக்கை முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. வாழ்க்கையில் தெய்வ கடாட்சத்தை பலப்படுத்துங்க. தெய்வ சக்தி மட்டும்தான் உங்களை என்றைக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய சக்தி தெய்வத்திட்ட மட்டும்தான் உண்டு. நல்ல மனிதர்கள் நட்பு வைங்க, சக்தியை உருவாக்குங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, நீங்கள் டெய்லி மணிக்கணக்கில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும், டெய்லி நீங்கள் கோயிலுக்கு போங்க, நான் யாரையும் சொல்கிறதே இல்லை. இன்றைக்கு ஓடக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த ரேகையை என்னை வந்து சந்திக்கிற போது ரேகை எடுத்து வழி சொல்கிறேன். ப்ளஸ் மைனஸ்ஸு எது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியப்படுத்துகிறேன். தெரியப்படுத்தினதுக்கப்புறம் சில குறைகளுக்கு தீர்வுக்கு என்னுடைய உத்தரவிட்டு பைரவர்கிட்ட கொண்டு போய் உத்தரவிச்சு பார்த்து சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் டெய்லி கோயிலுக்கே போக வேண்டாம். நான் போகணும்னு நான் சொல்லலை. வீட்டில் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்களா, நான் காலையில் 8:30 கிளம்புறீங்களா, 8:30 கிளம்புறீங்களா, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க. எல்லாமே பாதத்தில் தெய்வத்திட்ட, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்திட்ட சரணாகதி ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடி மேல் அடி ஐத்து அம்மியினவருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தெய்வத்தினுடைய கடாட்சமும் தெய்வத்தினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போது லக்ஷ்மி தேடி உங்களுக்கு வரும், காசு செல்வங்கள் சேரும். உங்களை நீங்கள் பலப்படுத்துறது ஒரே ஒரு வழி, எனர்ஜி தான். அந்த எனர்ஜிங்கிறது, நான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம், அது ஒரு வார்த்தை. இப்போது 10 நிமிஷத்துக்கு நான் ஒரு எனர்ஜி கொடுக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக நான் உங்களை உட்காந்து எனர்ஜி பண்ணலாம். அது வந்து வார்த்தைகளில் இன்னொருத்தர் சொல்லக்கூடியது. இதே நீங்கள் பிரார்த்தனைகள் மூலிமா எனர்ஜி எடுத்தீங்க அப்படின்னா நிலையாக நிலச்சி நிற்குங்கிறது என்னுடைய கருத்து. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இறைவனை தேடி கோவிலுக்குலாம் போக வேண்டாம், நம்ம இல்லங்கள்லேயே ரொம்ப சிம்பிளா ஒரு தீபத்தின் வாயிலாக மனதார ஒன்றி பிரார்த்தனை செய்வதன் வாயிலாக இறைவனை இல்லத்திற்கே கொண்டு வர முடியும்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ 2 sides ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வாங்கின கடனை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல மனிதரா இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டம்னு கேட்கும்போது இறங்கி வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தேவைங்கும் போது உதவி செய்த அந்த நினைப்பே இல்லாம இன்னைக்கு அவங்க எதிரியா பார்க்கக்கூடிய நிலையில நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. சுவாமிஜி, இவங்களுடைய கால் பெருவிரல் ரேகை அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது நல்ல விஷயம், ஒரு ஜாதகனுடைய நான் ரேகை பார்த்து சொல்கிறேன். 9 நவகிரகத்தில் சனி வீக் ஆகிட்டாவே வாயை திறந்தால் நெகட்டிவ் போய் முடிஞ்சிடும். நல்லதான் இவன் நினச்சி பேசுவான். ஏ இது வேண்டாமப்பா, அது சரியாக இருக்காதுப்பா அப்படின்னு. நீ என்ன நெகட்டிவாக பேசுகிறது, நீ என்ன தப்பாக பேசுகிறது, உன் வேலை பாருன்னு சொல்லுவாங்க. இவன் நல்லது நினச்சி சொல்லுவான், அந்த வழியில் போகாதரான்னு நல்லது நினச்சி சொல்லுவான். ஆனால் நெகட்டிவில் போய் முடிஞ்சிடும். நிறைய வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை. இப்போ நான் ஒருத்தரை நம்புகிறேன் அப்படின்னா அவன் அந்த நம்பிக்கை காப்பாற்றி திருப்பி கொடுக்கறது அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பலப்படுத்தும். இன்றைக்கி அது இன்றைக்கெல்லாம் வந்து நம்பிக்கைங்கிறது போயிடுச்சு. இன்றைக்கி துரோகங்கள் வந்து தளதூக்க ஆரம்பிச்சிருச்சு. தர்மங்கள் சாயும் போது துரோகங்கள் ஜாஸ்தி ஆகிடும். தர்மம் எப்போவுமே வந்து ஒரு ஒரு தர்மங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மன ரீதியாக ஒரு தர்மங்கள் இருக்கணும். மன ரீதியாக ஒரு தர்மங்கள் இருந்தாவே எப்பவுமே எதுலேயுமே நிலைநாட்டி நிற்கலாம். தர்மம் மன குணம் படைத்தவனாக இருக்கணும். தர்மம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும். உள்ள தண்ணி எடுக்க எடுக்கத்தான் சுரக்குன்னு சொல்லுவாங்க. நீர் வந்து எடுக்க எடுக்கத்தான் ஊறுன்னு சொல்லுவாங்க. அப்போது அது நம்ம எடுக்க எடுக்க ஊறுன்னு சொல்கிற போது அதுக்காக நீங்கள் அள்ளி வந்து தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. பண்ணுற விஷயத்தில் 100 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபீஸ் 95 ரூபீஸ் நீங்கள் சேமிப்பு வைங்க, உங்கள் தேவைக்கு வைங்க. 5 ரூபா தர்மம் பண்ணுங்கள். அந்த 5 ரூபா தர்மம் ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு நபருக்கு கொடுங்க. அல்லது நீங்கள் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஒரு அரிசி சாதம் கீழே தவறி விழுந்தது கூட ஒரு எறும்பு சாப்பிடும். இதுதான் ஐதீகம். அந்த எறும்புங்கிறது நிறையுது, வயிறு நிறையுது. அந்த ஒரு அரிசி சாதம், அந்த ஒரு அரிசி சாதம் அந்த எறும்புக்கு போதுமான அளவு தர்மம், நீங்கள் போடுற தர்மம். அப்போ தர்மங்கிறது ஒரு மனிதனுக்கு எங்கேருந்து வரணும் அப்படின்னா உணர்வுபூர்வமாக வரணும். இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் தர்மம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு நாள் தான் நீங்கள் பண்ணுவீங்க. நான் சொல்கிறதுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. என்னுடைய பக்தர்களாக இருக்கட்டும், என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், நான் ஒரு நாள் சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க. தினம் பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்குங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் நம்புங்க, தப்பு இல்லை. எவ்வளோ வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க. இதுதான் எல்லாத்துக்கும் சொல்கிற வார்த்தைகள். நானும் நிறைய பாதிச்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு நிறையா நான் வந்து கடைசியில் கெட்ட பேர் எடுத்திருக்கேன். எப்பவுமே இருக்கிறவன் கொடுத்து திருப்பி கேட்டான்னா இல்லாதவங்ககிட்ட கோவந்தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறவன் கொடுத்து இல்லாதவனை திருப்பி கேட்டால், கொடுத்தது கொடுறான்னு கேட்டால் இல்லாதவங்ககிட்டருந்து கெட்ட விஷயங்கள் தான் வரும். அப்போது தர்மங்கள் நீங்கள் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஒரு 100 ரூபா ஒருத்தன் கேட்குறேன்னா வெறும் 5 ரூபாய் கொடுங்க, தப்பு இல்லை. அது கணக்கில் சேர்த்திக்காதீங்க. அது தர்மமாக நினச்சிக்கோங்க. இதுதான் தர்மத்தினுடைய சக்தி. நீங்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லாமே அடுத்தடுத்து போகணுன்னு இருக்குது. சைக்கிளில் போகணும், பைக்கில் போகணுன்னு நினைக்கிறான், பைக்கில் போகணும், காரில் போகணுன்னு நினைக்கிறான், ஒரு மாருதியில் போகணும், பென்ஸில் போகணுன்னு நினைக்கிறான், பென்ஸில் போனவன் அடுத்தடுத்து என்ன போகணுன்னு நினைக்கிறான். ஒரு கார் இருக்கிறவன் 4 கார் வரணும். இது எல்லாம் மனிதனுடைய இயல்பு குணம். உங்களை உருவாக்கக்கூடியது ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தை பலப்படுத்தி வச்சுக்கிட்டால் இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியம், எல்லாமே இந்த உலகத்தில் முடியும். எல்லாரும் யாரும் பிறக்கிற போது நம்ம கொண்டுட்டு வரல, போகிற போது எதையும் கொண்டுட்டு போக போகிறதில்ல. வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எய்மு. அந்த எய்மில் சரிவர சரியான வழி பாதை வகுத்துக்குங்க. பெரிய வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். பலம் இல்லாத போது தெய்வம் மூலிமா பலத்தை ஏற்படுத்துங்க. ஒரு பூஜைகள் பலம் எடுத்துருங்க. சில நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கையெடுத்து சுவாமி கும்பிட்டுட்ருப்போம். நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம். சுவாமி இதில் இருந்து ஒரு பூ உலகம், ஒரு எனர்ஜி, ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து யாரும் கொடுக்குறதுங்கிறது இல்லை. கண் கூட நம்ம பார்க்குறோம், உணர்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். இந்த ஃபீல் நமக்கு ஏற்படணும். ஏற்பட்டதுன்னா எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். இதுதான் சமைச்சு எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா தோஷம். சந்தோஷத்தையே நிர்மூலமாக்குவது இந்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. இந்த தோஷங்கள்ல பல வகைகள் இருக்கு. இதனுடைய வெளிப்பாடு நம்முடைய கால் பெருவிரல் ரேகையில தெரியுமா? உதாரணத்துக்கு எடுத்தாக்க நாக தோஷம் பத்தி இப்ப பேசுவோம். 2 விதத்தில் இருக்குது தோஷங்கிறது. நாகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, நாகதோஷங்கிறது இப்போ இந்த நாகதோஷத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, திருப்பூரில் இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 32 ஏஜ் ஆகுது. ரொம்ப ஓரளவுக்கு நல்ல செட்டிலான நல்ல பெரிய ஃபேமிலி. வந்து பார்க்குறாங்க, உட்காடுறாங்க. எடுத்தோடனே எனக்கு இதில் நாகதோஷம் இருக்குங்கிறது, இந்த ரேகை பொறுத்த வரைக்கும், கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் நாகதோஷம் இருக்குங்கிறது தெரியுது. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த பொண் வந்து உட்காந்துருக்கு. இன்றைக்கி நார்மலாகவே நம்மளுடைய ஹிந்து சமுதாயத்தில், ஹிந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர்கள் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் பொட்டு வச்சுருப்பாங்க, தாலி இருக்கும், மெட்டி இருக்கும். இப்போ இதெல்லாமே ஒரு அடையாளம், ஒரு அங்க அடையாளம். அந்த பெண் வந்து உட்காந்துருக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு 32 ஏஜுங்கிறது நம்ம டேட் ஆஃப் பர்த் சொல்கிற போது நமக்கு தெரியும். அது ஒரு 27-28 வயசு. அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு பார்க்குறக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கிறது நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. ஆனால் இந்த ரேகை பார்க்குற போது இந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 2 திருமணத்துக்கு மேலே நடந்திருக்கணுமேங்கிறது ஒரு கணக்கு. இது எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க? இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? எடுத்தோன்னே ஒரு ஒரு மனிதர்கள் வந்து உட்காந்துருக்கிற போது நெகட்டிவை தெரியப்படுத்தணும். அது எப்படி தெரியப்படுத்தணும்னு இருக்குது, அந்த விதம் இருக்குது. நான் ஆரம்பித்த போது சொல்லிகிட்டே வர்றேன். நாகதோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பிடிச்சிட்டேன். Nagadosa, Sarpadosa, Sarpa Vera, Nagavera, Nagadosathanudane, Vilakam, Mulka Mulka, Kalyana Tadapatra Vishina. Alla the Kalyaname Anal Pella going to pay vitrum. Run the Kalyan eyed singer, the Epicondu to Porabina, either negative of the 30 vente, Thirumanam Nadandalam in the Jadaham, Waldraka, White Plain children. Upon wild in the end of the second, Ama Sami Kalyan Nadandarche. இது ஒண்ணா ரெண்டா நடக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றப்போ அந்த வார்த்தைகள் ஆமாசமே ரெண்டு திருமணம் நடந்து பிரேக் ஆயிடுச்சு. ஏன் பிரேக் ஆச்சு? அதாவது நாகதோஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாகதோஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம், நாகம், சர்ப்பம். நாகதோஷத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க கல்யாணம் தடைபட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் நாகதோஷம். இன்னொன்னு சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷம்ங்கிறது ஒரு மனிதனுடைய உடல்ல வெசத்தன்மைகள் ஏறிடுச்சு அப்படினா உடல் அழிச்சிட்டே இருக்கும். சர்ப்பம்னு ஒரு விஷயம் Sarpam Naham ரெண்டு ஒண்ணுதான் தன்மைகள் தான் வேற சர்ப்பதோஷம்ங்கிறது விஷம் உடம்புல விஷம் ஏறிச்சுனா என்ன ஆகும் உடம்பு அழிச்சிரும் அப்ப இந்த நாகதோஷம் ஒரு ஜாதகனுக்கு இருந்துச்சு அப்படினா எத்தனை கல்யாணம் ஆனாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு சில பெண்களுக்கு கழுத்துல இருக்கக்கூடிய தாலி பாக்கியமே குறஞ்சு போய்டும் சில வீட்ல குழப்பங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு வந்தறலாம் சிலது இழப்பு ஏற்படலாம் கணவன் ஸ்தானத்து இழப்பு ஏற்படலாம் ஆண்களுக்கு நாகதோஷம் இருந்துச்சுனா தாலி கட்டக்கூடிய யோகங்கள் இல்லாம போலாம் அப்படியே தாலி கட்டினாலும் பிளவு ஏற்படும் இதுதான் நாகதோஷத்தினுடைய வேலைகள் அப்ப நாகதோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படினா ரெண்டு விதம் இருக்கு இதுல நாம போய் வழிபாடுகள் பண்றது ஒரு விதம் இன்னொன்னு பூஜைகள் நாக சர்ப்ப பூஜைகள் நாக பூஜைகள் ஒன்னு இருக்கு அந்த நாக பூஜைகள்ங்கிறது வந்து ஒரு சில ஹோமங்கள் நாகத்துக்காக சில பண்றது நாகத்துக்காக நாக சர்ப்பத்தை வச்சு பண்றது இது மாதிரி பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா திருமண தடைபட்டிலிருந்து வெளியில வரலாம் நாகதோஷத்திலிருந்து வெளியில வரலாம் திருமணங்கள் தாலிபாக்கியம் ஒரு பெண்ணுக்கு நிலைச்சு நிக்கக்கூடிய சக்திகள் உருவாக்க முடியும். திருமணம் அப்படினு சொல்லும்போது நாகதோஷத்தின் பங்கு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படினு இப்ப நீங்க சொல்லும்போது புரியுது சுவாமிஜி. இதே அளவுக்கு ஈக்குவல் டு னு போடுற மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தோஷம் வந்து செவ்வாய் தோஷம். அதனை குறித்தும் சொல்லுங்க. செவ்வாய் கெட்டு போச்சுனா புத்தியே கெட்டு போயிடுங்க. செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ஏன்டா அவன் புத்தி கெட்டு இருக்கானான்னு கேட்பாங்க. ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நிர்ணயிக்கக்கூடிய சக்தி ஜாதகங்க நான் ராக்கிங்கிறது ஒரு அங்கத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய கணக்கு இது நான் எப்படி ஒரு உடம்புல ஒரு மனிதனுடைய உடம்புல எப்படி ஒரு கண்ணு முக்கியம் வாய் முக்கியம் நாக்கு முக்கியம் காது முக்கியம் கை முக்கியம் கால் முக்கியம் ஒரு விரல் முக்கியம் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி முக்கியமோ அது போல உங்க உடம்புல இருந்து வரக்கூடியது அந்த கால் ராக இந்த செவ்வா அப்படிங்கிறது ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு அவன் புத்தி கெட்டு இருக்கிறது இன்னொன்னு அடுத்தவங்க சொல்ற புத்தியை எடுத்துக்க மாட்டான் தன் புத்தியும் இருக்காது சொல் புத்தியும் இருக்காது இந்த செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகி பொறுத்த வரைக்கும் நான் வந்து உட்கார்றபோதே ஒரு 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 மகனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க தாய் தந்தை மகனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க பாப்ப எதுக்குமே கண்ட்ரோல் இருக்காது அதாவது படிக்கிறன்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லிருப்பான் அந்த சப்ஜெக்ட் படிக்க வைப்பாங்க அதுல டிஸ்கனெக்ட் பாதியில வெளியில வந்துருவான் நீ சொன்னதனால தான்டா எனக்கு நாங்க படிக்க வச்சோம் அப்படினு கேட்டோம்னா எனக்கு இப்ப விருப்பம் இல்லைம்பா ஏன்னா அப்ப விருப்பம் இருந்துச்சு அப்படினா அப்ப இருந்துச்சு பிள்ளை அப்படிம்பா இதுதான் ஏருக்கு மாறான வார்த்தைகள் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் புத்தி கெட்டு போயிடும் புத்தி சுவாகம் தெளிவாவே இருக்காது எதை இன்னைக்கு சொல்றோமோ இப்ப சொல்றானோ 1 ஹவர் கழிச்சு அத மாத்தி பேசிடுவான் ஏன் செவ்வாய் கெட்டு போச்சு அப்படினா நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல கிரகத்தினுடைய வேலைகள் அது கிரகத்தினுடைய தன்மைகள் அது அவனுடைய நிலைப்பாடுகள்ல செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு என்ன வழி இதுல ரெண்டு விதமான இருக்கு செவ்வாய்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு வீட்ல வந்து செவ்வாய்ங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் திருமணமா இருக்கட்டும் நிலையா இருக்கட்டும் ஒரு ஜாதகனுடைய அமைப்பா இருக்கட்டும் செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு அப்படினா புத்தி தெளிவுபடுத்திக்கங்க ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துறதுக்கு வழிபாடுகள் தாங்க இன்னைக்கு எந்த ஒரு வேதனைகளா இருந்தாலும் சரி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி பூஜ்ரம்ல போய் உட்கார்ந்துருவாங்க எல்லா நீ ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நீ செஞ்சதுக்கு நன்றி கடவுளே அப்படினு உட்கார்ந்துருவாங்க சில பேர் துக்கமா இருந்தா கூட சோதிக்காதரா அப்படினு சொல்லி உட்கார்ந்துருவாங்க இது எல்லாமே நாம போகக்கூடிய ஸ்டெப் வைக்கக்கூடிய இடத்தை மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த இடம் சரியா இருந்துச்சு அப்படினா செவ்வாய் தோஷம் இல்ல எல்லா தோஷத்தையும் நம்ம மீண்டும் வெளியில வந்தறலாம் செவ்வாய் தோஷம்ங்கிறது மன ரீதியான உள்ள விஷயம் தயவு செய்து எல்லாரும் யாரா இருந்தாலும் மனசை திடமா வைங்க ஒரு ஹோப்பா வைங்க கொஞ்சம் சிந்திங்க அதாவது யார் எது சொன்னாலும் யோசிங்க தப்பு இல்ல எல்லாத்தையும் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது ஆனா யோசிங்க சரியா இருந்தா ஒரு குழந்தை சொன்னா கூட அதை கேளுங்க மனமது திண்ணமானால் மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லை அப்படினு பெரியவங்க சொல்லிருக்காங்க அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி இதற்கு அடுத்தபடியாக எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு தோஷம் வந்து பித்ரு தோஷம் பித்ரு தோஷம் குறித்து சொல்லுங்க இதன் வெளிப்பாடு கால் பெருவிரல் ரேகையில தெரியுமா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் பித்ரு கர்மா இந்த ரெண்டு விஷயம் பித்ரு அப்படிங்கிறது பித்ரு தோஷம்ங்கிறது ஒரு மனிதனை பித்து பிடிக்க வச்சிரும் கர்மா ரெண்டு விஷயம், பிதுர் கர்ம வினை. பிதுருங்கள்ங்கிற இறந்தவங்க, அதாவது அவங்களுக்கு திதி கொடுக்கறது ஒரு விதம். இறந்து போனவங்களுக்கு நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம திதி கொடுக்குறோம். பிதுர் கர்ம வினை அப்படின்னா விளக்கம் எல்லாமே இறந்தவங்களுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்து திதி கொடுத்துட்டா போதுன்னு நினைக்கிறது ஒரு விதம் தப்பு இல்லை, நல்ல விஷயம். அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தி வைக்கிறோம், அவங்கள நம்ம கூல் பண்ணிகிட்டே இருக்கோம், சந்தோஷப்படுத்தி வைக்கிறோம். பிதுர் கர்ம வினை ஒரு ஜாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் மேன்மையே ஆகாது. ஒரு ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், ஒரு ஜென்ரேஷன் கீழே போயிடும். அப்படியே தாத்தா காலத்துலேருந்து தாத்தா நல்லா இருப்பார், அப்பா அதுக்கு கீழே போயிருப்பார், மகன் அதுக்கு கீழே போயிருப்பான், பேர் அதுக்கு கீழே போயிருப்பான். வம்சத்தில் வரக்கூடிய பாதிப்பு பிதுர் கர்ம வினைன்னு சொல்கிறது. இந்த பித்ரு தோஷங்கிறது கண்டிப்பாக ஒரு ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனம் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பலவீனம் ஏன் ஆகுது, இது தோஷங்கள் இருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கர்மாவை வெளியே தள்ளுங்க. கண்டிப்பாக குடும்ப அபிவிருத்தியாகும். இது பித்ரு தோஷங்கிறது முழுக்க முழுக்க குடும்ப அபிவிருத்தியாக இருக்காங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு ஆண் வரிசைகளே இருக்காது. ஒரு சில ஏக்கங்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் ஆண் பெண்ணுங்கிறது சமந்தான். பட் ஒவ்வொருத்தருடைய மன ரீதியாக ஒரு கன்சீவாக இருந்தால் கூட எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையே இருக்குமா, அது இயற்கை, ஒரு ஆணி வேர். ஒரு 3 தலைக்கட்டு 4 தலைக்கட்டு ஆண்கள் இல்லாமையே போயிடும். அப்போ இந்த பித்ரு தோஷங்கள் அதையும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வீட்டில் குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகிற அளவுக்கு இந்த பித்ரு தோஷத்தை கொடுத்துரும். இந்த மாதிரி பித்ரு தோஷங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கர்மா அந்த வீட்டில் பிதுர் கர்ம வினை இருந்துச்சுன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறது, திடீர்னு பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறது, திடீர்னு சூசைட் பண்ணுறது. இதுக்கு தான் தேவை 9 நவகிரகங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடும். இதற்கான தீர்வாக நாங்கள் என்ன சுவாமிஜி பண்ணுறது? அதாவது பித்ரு தோஷங்கிறது பிதுர் கர்ம வினை. சில வீட்டில் ஏற்கனவே நான் சொன்னதான், இது நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எடுத்து உட்கார்ற போதே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கு, இது குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். இதுக்கு தீர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர்த்துக்கு நான் என்னுடைய பிரார்த்தனையில் உத்தரவு கொண்டு போயிடுவேன். அதாவது இந்த ரேகை கால்குலேட் பண்ணுற போதே இந்தந்த தோஷங்கள் ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு எனக்கு அதில் ஒரு கால்குலேட் என்ன அப்படின்னா 50% மேலே இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் நான் சொல்கிறது 50% மேலே 51, 60, 70 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ப்ரேயரில் தான் முடிவு. அது பைரவர் ஹோமங்களாக இருக்கலாம், பூஜைகளாக இருக்கலாம், அல்லது தரிசனத்துக்கு கோயிலுக்கு போய்ட்டு சொல்லித்தர வரலாம், அல்லது அவங்க வீட்டிலையே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் பிதுர் கர்ம வினை இருந்துச்சு அப்படின்னாவே அந்த வீட்டில் தீராத வியாதி இருக்கலாம், அல்லது தடைபட்டுக்கிட்டே இருக்கலாம், அல்லது பெரிய இழப்பு ஏற்படலாம், கர்மா சம்மந்தப்பட்ட இழப்புகள் ஏற்படலாம். அப்போ இதுக்கு நான் ப்ரேயரில் உத்தரவு வச்சு கேட்டுட்டு அதுக்கு என்ன தீர்வுங்கிறது பைரவருடைய அருளால் வழிவகுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை தீர்வு கொடுத்துட்ருக்கேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சமைச்சு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே நிச்சயமா தீர்வு உண்டு, எல்லா பூட்டுகளும் சாவிகளுடன் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் உங்களை மாதிரி தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எங்களுக்காகவே அனுப்பிச்சிருக்காங்க சுவாமிஜி. உங்களுடைய மகத்தான பைரவா ஹெல்த் கேர், பிரம்மாண்டமான பைரவா ஃபவுண்டேஷன், அதனை குறித்து சொல்லுங்க. பைரவா ஃபவுண்டேஷன் பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். பைரவா ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 2004 ஆரம்பிச்சது. இது மக்கள்கிட்டருந்து வர்றது மக்களுக்கே போகணும்னு முடிவு பண்ணேன். கடவுளுடைய அனுகிரகத்தால் பைரவருடைய அனுகிரகத்தால் இது மக்களுக்கு போய் சேர்கிற போது மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அவங்களுக்கு என்ன நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ண முடியும்னு ஆரம்பித்தேன். இந்த பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 3-4 டாக்டர்ஸ் ஆயுர்வேதாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த நாட்டில் நம்ம இந்த மண்ணில் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர், கிட்னி, இந்த 2க்கு டாக்டர்ஸு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப கைராசியான டாக்டர்ஸு. டாக்டர்ஸை பார்த்துட்டு மெடிசன் வாங்கிட்டு எங்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறாங்க. நான் கொடுக்கக்கூடிய ஹீலிங் அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அந்த எனர்ஜியாக இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறிட்டுருக்கு. இது பைரவா ஹெல்த் கேர்னுன்னது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஸ்டடீஸு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடீஸுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு 4 எழுத்து படிக்க வச்சல. இன்னும் வில்லேஜில் எத்தனையோ பேர் ஸ்கூலுக்கு போகாத குழந்தைகளாம் நிறையா இருக்காங்க. அது மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை, அவங்களால படிக்க முடியாத இருக்கக்கூடிய குழந்தைகள என்னால் முடிஞ்ச அவங்கள படிக்கிறதுக்கு உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னால் முடிஞ்ச வில்லேஜில் என்னுடைய வில்லேஜில் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பைரவா ஃபவுண்டேஷன் கீழே இயங்கக்கூடிய ஒரு நிலை. 2004 ஆரம்பித்தேன். பைரவா ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், பைரவா ஹெல்த் கேர் பாருங்கள், அதில் எல்லா விளக்கங்கள் இருக்கும். எல்லாமே நீங்கள் இன்னும் என்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சின்ன பணி அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க சுவாமிஜி. ஆனா பொதுவா சொல்வாங்க பசின்னு வரவங்களுக்கு மீன் பிடித்து கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சாலைச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகத்தான பணி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது கூட எங்களையும் நாங்க இணைஞ்சுக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்கள்ல எங்களுக்கும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா எப்படி சுவாமிஜி சேர்ந்துக்கிறது? ஆமாங்க, எல்லாருமே இப்போ தோளோட தோல் நிக்கணுங்க. நான் ஒருத்தர் எல்லாமே பண்ணிட முடியாது. வரக்கூடிய உங்களால தான் நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்றீங்க, ஜெயிக்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்கள் ஜெயிச்சு வரும்போது நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. எல்லோரும் தர்மம் பண்ணணும், எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் உண்டு. நான் ஒவ்வொருத்தர் கனவு ரொம்ப வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. நான் இதை அச்சீவ் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரீம் வைங்க, தப்பே இல்லை. நான் வந்து ஐயா நம்ம அப்துல் கலாம் சொன்ன விஷயந்தான், நான் அதை உணர்கிறேன், அதை நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே அப்படித்தான், ரொம்ப சின்ன வயசில் ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினச்சேன், அது கஷ்டப்பட்டேன், ஒரு இடத்த கொண்டுட்டு வந்தோம். இன்றைக்கி மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள். தர்மம் எப்போவுமே தலை நிமிர்ந்து தான் நிற்கும், தலை சாயாது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சவர்கள் பைரவ ஃபவுண்டேஷனுக்கு உங்களுடைய உதவிகள் பண்ணுங்கள். நிச்சயமா சுவாமிஜி, உறங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அந்த கனவு காண்டுட்டு இருக்கும் போதே கூட சேர்த்து தர்மத்தையும் சேர்ந்துக்கிட்டாக்க நிச்சயமா சக்சஸ் நிச்சயம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்ததாக உங்களுடைய பிரம்மாண்டமான, சொல்லும் போதே என்னுடைய கண்கள் அப்படியே விரியுது சுவாமிஜி, 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருவுருவம், மெக்னானிமஸ் கோவில், அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வேலைப்பாடுகளோட ரொம்ப இவ்வளோ பெருசாக ஆரம்பிச்சேங்க. ஒரு பூ மொக்கு மாதிரி அது ஆரம்பிச்சது, இன்றைக்கி ஒரு தாமரையாக அப்படியே மலர்ந்து விரிஞ்சு கடல், சாரி ஒரு ஆற்றில், நம்ம ஒரு குளத்தில் ஒரு தாமரை பார்த்தோம்னா பூத்து இருந்துச்சுன்னா எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரி 33 ஃபீட்டில் ஸ்டாச்சுவாக 125 அடி நீள மண்டபமாக பைரவருக்கு ஒரு பிரம்மாண்டமாக வேலை. எல்லா பத்திரிக்கையில் எழுதுகிற போது வந்து அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட் ஒரு பத்திரிக்கையில், பெரிய பத்திரிக்கையில் ஐ திங்க் தின மலர் நினைக்கிறேன், ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள்னு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரக்கூடியது எல்லா பத்திரிக்கையிலும் மிக பிரம்மாண்டமான பைரவர் ஆலயங்கள் எழுதுகிறாங்க. அது அமைக்க ஆரம்பித்தேன், இவ்வளோ பெருசாக ஆரம்பித்தது இன்றைக்கி அப்படியே விரிஞ்சு படர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த கோயிலுங்கிறது கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக நடந்துகிட்ருக்கு வேலை, ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோட 64 பைரவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர்ஸில் ரொம்ப பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக 33 ஃபீட் அந்த ஸ்டாச்சு, அந்த பைரவா ஃபவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச யாருக்கு வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தை, எனக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னுடைய நிலை. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கலுக்காகவது உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்குது, உங்களுடைய வம்சத்துக்கு ஒரு புண்ணியமாக இருக்குது. பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமா சமஜி, நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு அல்ல, அந்த பைரவருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு புரியுது. எப்படி சுவாமிஜி நாங்கள் வந்து உங்களுடைய பணிக்குள்ளே எங்களையே இணைத்துக் கொள்வது? பைரவ ஃபவுண்டேஷன், அதில் வெப்சைட் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் இருக்குது, அதில் ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லாமே ட்ரஸ்ட் மூலியமாக தான் இது நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் 2004 2003 ஆரம்பித்தது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே பைரவ பீடம்னு ஒரு அங்கம், இதில் வந்து கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப முறைப்படி தான் அமைச்சிட்ருக்கேன், வந்து பார்த்தாவே வேலைப்பாடுகள் தெரியும். நீங்கள் அந்த ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வெப்சைட்டை பாருங்கள், அதிலிருந்து உள்ளே போய் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு வரவேற்கிறேன். முட்டை விழுந்த மலர் மாதிரி அழகாக பூத்து குலுங்கின்ற இந்த கோவிலுக்கு, திருவுருவ கோவிலுக்கு வந்து நாங்களும் வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. எப்போ சுவாமிஜி நாங்கள் வரலாம்? எப்போ வேணாலும் வரலாம், இது வந்து திறந்த புத்தகம் தான். ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி எத்தனையோ பேர் டெய்லி குறைஞ்சது ஒரு 200-300 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வந்துட்டு ஒரு சூடத்தை பற்றி வச்சுட்டு சாமியும் போட்டு போயிட்டுருக்காங்க. அது கோயில் வேலை முடியாததுக்கு முன்னாடியே ஒரு 200-300 பேர் வரதுங்கிறது பெரிய பாக்கியம். நான் இன்னும் இந்த கோயிலில் ஃபோட்டோஸ் வெளியில் விடுறதோ ஒரு மீடியாஸில் இதை கொண்டுட்டு வரல, ஏன்னா ஒரு 80% வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்துக்கலான் இருக்கேன். வெப்சைட்டில் இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் ஈரோட்டிலேருந்து காங்கேயம் பழனிவா ரோட்டில் 12 கிலோமீட்டர், அவல்பூந்துரை, அவல்பூந்துரையிலேருந்து 1 கிலோமீட்டர் ராடசுற்றி வளையம் பைரவா என்ஹெச் மெயின் ரோட்லேயே இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்துக்கிட்டு சிரித்த முகத்தோட ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு அமைப்போட காட்சி கொடுத்துட்ருக்கார் பைரவர். நீங்கள் சொல்லும் போதே இந்த பைரவர் வந்து நாங்கள் எல்லாரும் நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்கிற ஆசை மனசுக்குள்ளே தோணுது சுவாமிஜி. நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்பை பைரவர் எங்கள் எல்லாருக்கும் கொடுப்பாருன்னு நாங்களும் நம்புகிறோம். சுவாமிஜி, அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய வர மாதிரி ஒரு விளக்கம் என்ன அப்படின்னாக்கா திருவிளக்கு பூஜை, மண் விளக்கு. அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணாலே அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே மகத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. அதனை குறித்து சொல்லுங்கள். நான் வந்து பைரவ பீடத்தில் வந்து எப்போவுமே சுவாமிக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய விஜய் சுவாமிஜி எஃபி பேஜில், பைரவ பீட எஃபி பேஜில் எல்லாருமே பாருங்கள், அதில் லைக் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியும். எப்போயுமே ஒரு அப்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 16-17 இயர்ஸ் பேக்கில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, பைரவ கூந்தக்கிழமை, செவ்வாய் ஞாயிறு செவ்வாய்க்கிழமை நான் வந்து ஒரு மண் விளக்கு பூஜை பைரவருக்காக ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு தவம் இருந்தேன், ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். 17 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்களும் பண்ணுங்களேன் அப்படின்னு மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்தேன். இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வெளிநாட்டிலேருந்து, UK, ஜெர்மனி, இட்டாலி, அமெரிக்கா, எல்லா கண்ட்ரிலேருந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க, ஒரு மண் விளக்கு என்ன வேணாலும் உங்களால் முடிஞ்சது ஊற்றுங்க. ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்கள். தொடர்ந்து பண்ணி பாருங்கள். எதையுமே நம்ம முயற்சி எடுக்கத்தான், ஒரு எக்ஸசைஸே பண்ணாலும் வேகங்கள் நம்ம ஓடத்தான் நமக்கு பாடி கண்ட்ரோலுக்கு வராது. மாதிரி மனரீதியான விஷயங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஜபம் பண்ண பண்ண நம்ம மூளைக்குள்ளே ஏற்ற ஜபத்தை ஏற்ற எனர்ஜியும் பவரும் கிடைக்கும். சுபிச்சம் சேமம் ஆரோக்கியம் இது மூணும் கிடைக்கும். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாக்க முடியும், உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி உருவாக்க முடியும். இந்த பைரவருடைய விளக்கு பூஜைங்கிற ரொம்ப சக்தி வாய்ந்தது, பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை 5:30 மணிக்கு பைரவ பீடத்தில் லைவ் போகும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். பைரவருடைய அருள் காட்சி கொடுப்பார். முயற்சி திருமணையாக்கும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணகர்ஷண பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷண பைரவாய நமக. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.